ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு ஜுமானாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத்க்கு ஸ்பெஷலாக சூப்பரான ரைஸ் கீர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ரைஸ் கீர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு பேனில் 1 tablespoon அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நான் 1 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நான் இதில் 1 liter அளவுக்கு ஹோல் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரைஸ் கீருக்கு இந்த மாதிரி ஹோல் மில்க் ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த பாசுமதி ரைஸை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் பேஸ்ட் அரைக்கக்கூடாது. 1/2 இருந்தால் போதும். இப்போ நம்மளுடைய பால் நல்லா திக்காக சூப்பராக பாயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அளவுக்கு நமக்கு நல்லா பாயில் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகி வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்திருந்த இந்த பாசுமதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ரைஸை ஆட் பண்ணதும் நம்ம வந்து அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணக்கூடாது, இல்லைன்னா நமக்கு எல்லா ரைஸுமே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நமக்கு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய பாசுமதி ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பாலும் நல்லா திக்காகவும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும். இப்போ நான் இதில் அடுத்ததாக 5 tablespoon அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மில்க் மேட் இல்லைனா பால்கோவா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடைய டேஸ்ட் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு நமக்கு குக் ஆகட்டும். இப்போ ஆல்ரெடி நமக்கு மில்க் மேடில் நல்லா சுகர் இருக்கிறனால நீங்கள் சுகருடைய லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ரைஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகாது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு சுகர் ஆட் பண்ணதும் இந்த மாதிரி லைட்டாக இலைகள் கொடுத்துரும். ஸோ இதை எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வரட்டும். இப்போ நம்மளுடைய ரைஸ் கீர் நல்லா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குங்குமப்பூ பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுடைய ரொம்ப டேஸ்டான ரைஸ் கீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் என்னுடைய ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.